ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவீன் பி பாரடைஸ் தமிழ். இன்னைக்கு வந்து ஒரு கம்பைலேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். லேடிஸ், ஸ்கூல் காலேஜ் போகிற கேர்ள்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சூப்பரான ஹேக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இருக்கிறதுலே பெஸ்ட்டான டிப்ஸ் எல்லாம் எடுத்து, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த டிப்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு கம்பைலேஷனாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பெஸ்ட்டான டிப்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். நம்ம சேனலில் அடிக்கடி வர ஒரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபேவரட் ட்ரெஸ்ஸு டேமேஜ் ஆயிருச்சு, பட்டு புடவை கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு, அதை எப்படி நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இதை வந்து தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் நீட்டாக எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சில்க் கிளாத் எடுத்திருக்கேன், அதில் இப்படி கட் ஆகிருக்கு. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி நம்ம திருப்பிக்கணும், நல்ல பக்கம் கீழே போயிடணும். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபியூசிங் டேப் தான் பயன்படுத்த போகிறோம். இதை ஹெம்மிங் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். துணியில் எந்த அளவுக்கு கிழிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு நம்ம 2-3 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிழிஞ்சிருக்கிற பகுதி ஒன்றா இருக்கிற மாதிரி சேர்த்து வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஃபியூசிங் டேப்பை நம்ம இந்த மாதிரி அடுக்கிடலாம். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு பீஸ் துணி வைக்கணும். நான் வந்து இதே ஃபேப்ரிக்லேருந்து ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஆனால் நம்மளுக்கு அதே ஃபேப்ரிக் வேணும்னு அவசியம் இல்லை. இப்போ ப்ளூ சாரி அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ளூ கலர் துணி இருந்தால் போதும், இது வெளியில் தெரியாது. இந்த துணியை அந்த ஃபியூசிங் டேப் மேலே வச்சுட்டு சூடாக இருக்கிற அயன் பாக்ஸை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். சூடு படும்போது அந்த ஃபியூசிங் டேப்பு உருகி ரெண்டு ஃபேப்ரிக்கையும் ஒன்று சேர்த்திடும், நல்லா ஒட்டிக்கும். இது வந்து பர்மனண்ட்டாக இப்படியே இருக்கும், துவைச்சா வந்துருமானெல்லாம் யோசிக்க தேவையில்லை. திருப்பி பார்த்தா கிழிஞ்சிருந்த பகுதி வந்து சூப்பராக ஒட்டிக்கிச்சு. ரொம்ப பக்கமாக பார்த்தா தான் ஒரு சின்ன கோடு தெரியும், தூரத்துலேருந்து பார்த்தா ஒன்றுமே தெரியாது. சூப்பராக ஒட்டிக்கிச்சு. ஸோ தையல் இல்லாமல் நம்ம இந்த கிழிஞ்ச பகுதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நிறைய பேருக்கு இந்த பிரேசரில் இருக்கிற ஸ்ட்ராப் அழுந்துறதால தோள்பட்டையில் வலி இருக்கும், ரெட்னஸ் இருக்கும், அந்த எலாஸ்டிக் உரசுற இடத்துலலாம் ஒரு மாதிரி இச்சிங் அலர்ஜி எல்லாம் கூட வரும். முக்கியமாக சம்மர் டைமில் வேர்வையினால இந்த பிரச்சனை ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி எலாஸ்டிக் அழுந்தாமல் உங்களுக்கு ரிலாக்ஸ்டாக கம்ஃபர்டபுளாக ஒரு பிரேசியர் வேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்லிப் ஆன் பிரேசியர்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்லிப் ஆன் பிரேசியரில் அழுந்துற மாதிரி எந்த எலாஸ்டிக்குமே இருக்காது, ஒரு ஹாஃப் சைஸ் ஸ்லிப்பு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது பிரேசியர் மாதிரியே நல்ல சப்போர்ட் கொடுக்கும். கப்பு வந்து ரொம்பவே சீம்லெஸ்ஸாக இருக்கும். இந்த இடத்துல ரெண்டு லேயர் துணி போட்டு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க, அதனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஷோல்டரில் எலாஸ்டிக்கு பதிலாக இந்த மாதிரி சாஃப்டான ஸ்ட்ராப் இருக்கும், அதனால் அழுந்தாது. இது மொத்தமாகவே நல்ல ஸ்ட்ரெச்சபிள் ஃபேப்ரிக்கில் பண்ணியிருப்பாங்க. இது வந்து வீட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் லூஸான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வெளியே போகும்போது இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் டீ ஷர்ட், டைட்டான குர்த்தி, இந்த மாதிரி பாடி ஹக்கிங்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஸ்லிப் ஆன் பிரேசியர்ஸ்லேயே வந்து பேடட் பிரேசியர்ஸும் வருது, நீங்கள் அது ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த பேடட் பிரேசியர்ஸில் பார்த்தீங்கன்னா கப்பு வந்து சீம்லெஸ்ஸாக மோல்டடாக இருக்கும், அதனால் டைட்டான ட்ரெஸ் எல்லாம் போடும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இந்த பேடு வந்து ரிமூவபிள் பேடு. இதே பிரேசியரை நீங்கள் பேடு இல்லாமல் பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த சைடு ஸ்லிட்டுக்குள்ளே இருந்து நம்ம அந்த பேடை மட்டும் தனியாக வெளியில் எடுத்துட முடியும். அப்போ நம்மளுக்கு நார்மல் ஸ்லிப் ஆன் பிரேசியர்ஸ் ஆயிரும். தேவைப்படுறப்ப நம்ம மறுபடியும் அந்த பேடு வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லிப் ஆன் பிரேசியர்ஸ் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கு. நம்ம வந்து சைஸ் சார்ட்டை பார்த்து கரெக்டான சைஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மல் பிரேசியர் சைஸு 34 அப்படின்னா இதில் வந்து எம் சூஸ் பண்ணலாம், 36 அப்படின்னா எல் சூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம சைஸ் சார்ட்டை பார்த்து நம்ம கரெக்டான சைஸ் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். நான் வந்து அமேசானில் வாங்கினேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பின்னு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். சில சமயம் நம்ம ட்ரெஸ்ஸில் இந்த நெக் டிசைன் வந்து கொஞ்சம் லோவாக போயிடும், இந்த கேப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு போடுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. இந்த கேப்பை நம்ம சேஃப்டி பின் போட்டு கவர் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி சுருக்கமாக இருக்கும், பார்த்தாலே தெரியும் சேஃப்டி பின் போட்டிருக்கோன்னு. இதுக்கு வந்து சேஃப்டி பின்க்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி பீடட் பின் வந்து யூஸ் பண்ணலாம். இது ரீசெண்டாக நான் ட்ரை பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 6 பீடட் பின் வந்து நம்மளுக்கு ஒரு செட்டாக வருது. இதுலேயே 2 விதமான பீட்ஸ் வந்து இருக்குது. இதில் இந்த பீடை வந்து நம்ம தனியாக கழட்டிக்க முடியும். நம்ம ட்ரெஸ்ஸில் எங்கே பின் போடணுமோ அந்த இடத்துல இதை மாட்டிட்டு இந்த பீடை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேப் வந்து கவர் ஆயிருச்சு, ஆனால் இது வந்து ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்குது, நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஆக்வர்டாக இல்லை.
இப்போ இந்த ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம வேர் பண்ணதுக்கு அப்புறமா இது இப்படி புல்லாயிட்டு நடுவில் இந்த ஹோல் வந்து பெருசா தெரியுது. இந்த ட்ரெஸ்ஸும் போடுறதுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த இடத்துல சேஃப்டி பின் போட்டாலும் ஒரு மாதிரி சுருக்கமா தெரியுது. ஸோ அதுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கான பீடட் பின் எடுத்து நான் போட்டு பார்க்குறேன். இப்போ வந்து அந்த ஹோலும் க்ளோஸ் ஆயிருச்சு, பார்க்கறதுக்கு ஜஸ்ட் ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்கு. ஸோ சேஃப்டி பின் பயன்படுத்த முடியாத இடங்கள்ல நம்ம இந்த பீடட் பின் வந்து பயன்படுத்தலாம். இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. நிறைய சமயங்களில் நம்ம புதுசாக ட்ரெஸ் வாங்கும்போது அந்த ட்ரெஸ் ரொம்ப சாயம் போகும். அதை மித்த துணிகளோட வாஷிங் மிஷின்லலாம் போட்டு துவைக்கவே முடியாது, நம்ம தனியாக கையில் துவைக்கிற மாதிரி இருக்கும். இனிமேல் நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏதாவது ட்ரெஸ்ஸு சாயம் போச்சு அப்படின்னா உடனே அந்த சாயம் போகிறத நிறுத்த முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போலாம் நமக்கு இந்த டை ஃபிக்ஸ் லிக்விட் வந்து ஈஸியாக கிடைக்குது. நான் வந்து அமேசானில் வாங்கினேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்னு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். ஒரு பக்கெட்டில் ஒரு 2 மக் அளவு மட்டும் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு பேக்கெட் இந்த டை ஃபிக்ஸ் லிக்விடை நான் கட் பண்ணி ஊற்றிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு அந்த சாயம் போகிற துணியை இதில் போட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஊற விட்டுறலாம். இப்போ 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சாயம் போகிறது கம்மியாயிருக்கு, அந்த டை வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. இதை மறுபடியும் அலசி பார்க்கும்போது சாயம் போகிறது ரொம்பவே கம்மியாயிருச்சு, ஒரு 95% கம்மியாயிருச்சு. இதுக்கப்புறம் துவைக்கும் போது இந்த துணி சுத்தமாக சாயம் போகவே இல்லை. இதுக்கப்புறமா நான் மித்த துணிகளோட வாஷிங் மிஷினில் தான் போட்டு துவைக்கிறேன். இனிமேல் நீங்கள் புது ட்ரெஸ் வாங்கி சாயம் போகுது அப்படின்னா வருத்தமே படாதீங்க. இந்த டை ஃபிக்ஸ் லிக்விட் போட்டு நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து இந்த குட்டி குட்டி டெய்லி வேர் ஸ்டட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது ஓரளவு கலெக்ஷன் வச்சுருப்பேன். ஆனால் அதையெல்லாம் தனித்தனியாக இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணும்போது மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக இருக்குது. எல்லாம் ஒரே பாக்ஸில் ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி இந்த ஃபோல்டபுள் ஸ்டட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு ஸ்பேஸ் சேவிங்கான ஸ்டட் பாக்ஸு, சின்ன இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி அன்ஃபோல்ட் ஆகும். ஆனால் இதில் இருக்கிற ட்ராபேக் என்னென்னா நம்ம மடக்கி வைக்கிறதால அந்த கம்மலெல்லாம் வந்து விழுந்துருது. ஒரு சில சமயம் திருகாணி தனியாக கம்மல் தனியாக விழுந்துடும், அதனால் மிஸ் ஆகவும் நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் எல்லாம் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டட் பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இந்த பாக்ஸ் வந்து உட்டன் பாக்ஸு, நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டர்டியாக இருக்குது. மேலே வந்து டிரான்ஸ்பரண்ட் கவர் கொடுத்துருக்காங்க. இது கிளாஸ் இல்லை, இது வந்து அக்ரிலிக்கு, அதனால் சீக்கிரம் உடஞ்சி போகாது. இதுக்குள்ளே நம்ம 24 செட்டு கம்மல் வச்சுக்க முடியும். நம்ம பார்த்து எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், நல்லா சேஃபாகவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டியாக இருக்குது, கொடுக்குற காசுக்கு வர்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ எல்லா கம்மலும் ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த ஜுவல் பாக்ஸ் வந்து யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். நான் வந்து அமேசானில் வாங்கினேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜீன்ஸ் பேண்ட்டு ஃபார்மல் பேண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பேண்ட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னா அதை ஃபுல் டே காலேஜில் ஆஃபீஸ்லலாம் வேர் பண்ணிகிட்ருக்கிறது ரொம்பவே கஷ்டம், அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காகவே நிறைய பேண்ட்டை நம்ம யூஸ் பண்ணாமையே வச்சுருப்போம். அந்த மாதிரி டைட்டாக இருக்கிற பேண்ட்டை லூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆக்சசரிஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இதை வந்து ஏற்கனவே இருக்கிற பட்டனில் இப்படி மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு பட்டன் கிடச்சிரும். இதில் பேண்ட்டை நம்ம செக்யூர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக 1 இன்ச் வரைக்கும் பேண்ட்டு லூஸ் ஆயிரும். இப்போது ரொம்ப டைட்டாக இருந்த பேண்ட்டு 1 இன்ச் வரைக்கும் லூஸ் ஆயிருச்சு, இப்போ கம்ஃபர்டபுளாக வேர் பண்ணிக்கலாம். ஸோ பேண்ட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அதனால் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். உங்களோட தங்க நெக்லஸ் வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கா, நம்ம நெக்லஸ் போடும்போது ரொம்ப மேலே ஏற்றி போட்ட மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா, கொஞ்சம் இறக்கி போடலான்னு பார்த்தா இந்த பேக் செயினோட லென்த்து வந்து பத்தாது. இந்த பேக் செயினை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு சொல்லி நகைக்கடையில் கேட்கும்போது 1/2 பவுன்லேருந்து 3/4 பவுன் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த பேக் செயினுக்காக அதிகமாக காசு செலவு பண்ணாமல் இருக்கிற நெக்லஸை எப்படி இறக்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போல்லாம் இந்த பேக் செயின் மட்டும் இமிட்டேஷனில் நம்மளுக்கு தனியாக கிடைக்குது. இது வந்து அமேசானில் தான் ஒரு செட்டாக நான் வாங்கினேன். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பேக் செயின் வந்து ஸ்மால், மீடியம், லாங் அப்படின்னு 3 different lengthல நம்மளுக்கு கிடைக்குது. 2 சைடும் இந்த மாதிரி ஹூக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய நெக்லஸில் நம்ம ஈஸியாக அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம நெக்லஸை எவ்வளோ இறக்கி போடணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பேக் செயின் சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 சைடும் நம்ம ஹூக்கு மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம நெக்லஸை ஈஸியாக இறக்கி போட்டுக்கலாம்.
ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி அடுக்கடுக்காக ஜுவல்லரி போட்டுட்டு போகும்போது இந்த எக்ஸ்டென்ஷன் செயினை யூஸ் பண்ணி நம்ம தேவையான அளவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேக் செயின் வந்து கோல்டு கலர், சில்வர் கலர் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. இப்போ ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி, சில்வர் ஜுவல்லரிக்கெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது போக 1 inch வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி மேக்னெட்டிக் டைப்பில் நம்மளுக்கு அழகழகான பேக் செயின்ஸ் கூட கிடைக்குது. இது வந்து பிரேஸ்லெட்டுக்கு எக்ஸ்டென்ஷனாக யூஸ் பண்ணலாம், கொலுசுக்கு எக்ஸ்டென்ஷனாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இது ஒரு குட்டி டாலர் மாதிரியும் நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன செயினில் இதை கோர்த்து பிரேஸ்லெட் மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம், க்யூட்டாக இருக்கும். இந்த ப்ராடக்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பின்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற ஜுவல்லரியெல்லாம் இந்த மாதிரி தனித்தனி பாக்ஸில் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? ஆரம் தனியாக, நெக்லஸ் தனியாக, செயின், கம்மல், மோதிரம், வளையல் இந்த மாதிரி தனித்தனி பாக்ஸில் நம்ம வச்சுருக்கும் போது இதையெல்லாம் பத்திரமாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, என்ன மாதிரி வெளியூரில் செட்டிலாக இருக்கவங்க நம்ம ஊரில் ஒரு கல்யாணத்துக்கோ விசேஷத்துக்கோ போகும்போது இதிலேருந்து நிறைய பாக்ஸை எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும். இதையெல்லாம் பத்திரமாக வீடு கொண்டு வந்து சேர்த்துறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். இனிமேல் நமக்கு அந்த கவலை இல்லை. இப்பெல்லாம் சூப்பரான ஸ்டர்டியான ஜுவல் பாக்ஸ் வந்து கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் லாக் இருக்கக்கூடிய ஒரு ஜுவல் பாக்ஸு. இது வந்து உட்டில் பண்ணியிருக்காங்க, நல்லா ஸ்டர்டியாக ஸ்ட்ராங்காக இருக்குது, உள்ளே நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த நம்பர் லாக்கில் ஒரு டிஃபால்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து அந்த பாஸ்வேர்டை நம்ம மாற்றிக்க முடியும். இந்த ஜுவல் பாக்ஸு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது, எல்லா விதமான நகையும் வைக்கிறதுக்கு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல செயினெல்லாம் வந்து ஹேங் பண்ணிக்கலாம், நிறைய செயின் வைக்க முடியும். லாங் செயினாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ரெட்டையாக மடித்து நம்ம மாட்டி விட்டுக்கலாம். இந்த இடத்துல ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க, காயின் காசெல்லாம் இந்த இடத்துல வச்சுக்கலாம். மேலே ஒரு ட்ரே வருது, இந்த ட்ரேயில் சின்ன சின்ன நகையெல்லாம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். மோதிரம் வைக்கிறதுக்கு தனியாக இந்த இடத்துல குட்டி செயின், பிரேஸ்லெட்லாம் வச்சுக்கலாம். கம்மலெல்லாம் இங்கே வச்சுக்கலாம், இதில் மாட்டல் வச்சுக்கலாம். அந்த மாதிரி தனித்தனி ப்ரொவிஷனோட ஒரு ட்ரே வருது. இதுக்கு கீழே ஒரு நெக்லஸ் ட்ரே வருது, இதில் 2 necklace, ஒரு சின்ன ஹாரம் எல்லாமே வச்சுக்கலாம். இதுக்கு கீழே இருக்க இடத்துல ஒரு பெரிய ஹாரம் வச்சுக்கலாம். பேங்கிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு சின்ன பேங்கிள் பாக்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரியாக வருது, இதில் பேங்கிள்ஸு, பிரேஸ்லெட் எல்லாம் கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஊருக்கு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ஜுவல்லரி எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்பர் லாக்கோடு இருக்கிற பாக்ஸில் நம்ம சேஃபாக வச்சு எடுத்துகிட்டு போகலாம். இது சூட்கேஸில் வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த ஒரே பாக்ஸில் நம்ம சேஃபாக எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டு வந்துக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டர்டியாக இருக்குது. இந்த ஜுவல்லரி பாக்ஸ் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன், இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பின்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், நீங்கள் தேவைப்பட்டால் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஜுவல் பாக்ஸ் வந்து யாருக்காவது கிஃப்டாக கொடுக்கறதுக்கும் ரொம்ப சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். சில சமயம் நம்ம புதுசாக ஷூ வாங்கும்போது நம்ம காலுக்கு எக்ஸாக்டாக பொருந்துகிற மாதிரியான ஷூ வந்து கிடைக்காது, அது வந்து நம்ம காலை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஷூ போடும்போது டக்குன்னு அந்த பின்பக்கம் வந்து மடங்கிடும், அப்புறமா நம்ம கையில் எடுத்து விடுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம நடக்கும்போது கால் வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, ஷூ புதுசாக இருக்கும்போது அது காலில் உரசி உரசி இந்த இடமெல்லாம் புண்ணாயிரும். இந்த எல்லா பிரச்சனையும் தவிர்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஆக்சசரி அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தா சின்ன குஷன் மாதிரி இருக்கும். இது செட் ஆஃப் 3, 6 அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்குது. ஸ்கின் கலர், பிளாக் கலர், இந்த மாதிரி வித்தியாசமான கலரில் கூட கிடைக்குது. இந்த குஷனுக்கு பின்னாடியே வந்து கம் இருக்கும். நம்ம லேபிள் மாதிரி இப்படி உரிச்சிட்டு நம்ம ஷூவோட உள் பக்கமாக இந்த மாதிரி ஒட்டிக்கணும். இது ஒட்டிட்டோம் அப்படின்னா ஷூ வந்து நம்ம வேர் பண்ணும்போது மடங்காது, கால் வெளியில் வர்ற மாதிரி இருக்காது, முக்கியமாக ஷூ கடிச்சு நம்மளுக்கு புண்ணாகாது. ஸோ இது எல்லா விஷயத்தையும் தவிர்க்கறதுக்கு இந்த சின்ன ஆக்சசரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கும் இந்த ஷூ பைட் பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பின்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். நம்ம கபடை நீட்டாக வைக்கணும் அப்படின்னா சாரீ தனியாக, சுடிதார் தனியாக ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். நான் அதுக்காக கொஞ்சம் சாரீ பாக்ஸஸ் வந்து வாங்கினேன். இது வந்து ஃபோல்டபுள் பாக்ஸு. இதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இந்த மாதிரி மெட்டல் ஃப்ரேம்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பாக்ஸ் ரெடி ஆயிரும். இந்த பாக்ஸை நம்ம மேலே இருந்தும் ஆக்சஸ் பண்ணலாம், ஃப்ரண்ட்டில் இருந்தும் ஆக்சஸ் பண்ணலாம். நான் 2 sizes வாங்கியிருக்கேன், ஒன்று பெருசு ரெகுலர் வேர் சாரீஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு, ஒன்று சின்னது பட்டு சாரியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக.
எப்பவுமே சாரீ பேக்கில் டைரெக்டாக சாரீ எல்லாம் வைக்காமல் இந்த மாதிரி ஒரு ஷீட் போட்டுட்டு அதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா சாரீ அழுக்காகாமல் நம்ம பார்த்துக்கலாம். சாரியில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கு, பீட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா இது அடுத்த சாரியோட ஜரி பிடிச்சி இழுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்படி எந்த டேமேஜும் ஆகாமல் இருக்கிறதுக்காக நடு நடுவில் இந்த மாதிரி சார்ட் பேப்பர் வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணிடுவேன். இந்த சார்ட் பேப்பர் வந்து நம்மளுக்கு ஸ்டேஷ்னரியிலலாம் இந்த மாதிரி ரோலில் கிடைக்கும், அதை வந்து நம்ம சாரி பேக்குக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த சின்ன சாரி பேக்கில் 10-12 பட்டு சாரி நம்மளால் அடுக்க முடியும். முன்னாடி இருந்தே பார்த்துக்கலாம் என்னென்ன சாரி இருக்குதுன்ட்டு, நம்ம இப்படியும் எடுத்துக்கலாம் இல்லை மேலே இருந்தும் எடுத்துக்கலாம். இந்த பெரிய சாரி பேக்கில் ரெகுலர் வேர் சாரீஸ் எல்லாம் இந்த மாதிரி சின்னதாக மடித்து 2 ரோவாக நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ நிறைய சாரீஸ் நம்மளால் அடுக்க முடியும். நம்ம இப்படி வைக்கும் போது நிறைய சாரீஸ் நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும். ஒரு 30-40 சாரீ நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ தேவைப்படுற சாரியை இப்படியே எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆக்சஸ் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறதெல்லாம். நான் இந்த வீடியோவில் காட்டுற ஆர்கனைசர்ஸ் எல்லாமே அமேசானில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய வெயிட்டான கம்மல் ஜும்கா எல்லாம் போடுறது ரொம்ப பிடிக்குமா? ஆனா இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி வெயிட்டான கம்மல் எல்லாம் போது அந்த வெயிட்டுக்கு காதை அப்படியே கீழே இழுக்கிற மாதிரி இருக்கும், நம்ம கம்ஃபர்டபுளா போட்டுக்க முடியாது. அது மட்டும் இல்ல, இதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டே இருக்கும்போது காதோட ஓட்ட பெருசாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி வெயிட்டான கம்மல் எல்லாம் கம்ஃபர்டபுளா போட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி இயர் லோப் ஸ்டிக்கர்ஸ் வந்து இப்ப அவைலபிளா இருக்கு. இந்த ஸ்டிக்கரை இப்படி உரிச்சு எடுத்துட்டு நம்ம காது பின்பக்கமா இந்த மாதிரி ஒட்டிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம கம்மல் போட்டோம் அப்படின்னா கம்மல் கீழே இழுத்துக்கிட்டு வராது, காது படிஞ்ச மாதிரி இருக்கும், காது ஓட்ட பெருசாகாமையும் நம்ம பாத்துக்கலாம். ஏற்கனவே காது ஓட்ட பெருசானவங்களும் இந்த இயர்லோப் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணலாம். எந்த கம்மல் வேணாலும் கம்ஃபர்ட் பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு பதிலா நம்ம செல்லோ டேப் கூட பயன்படுத்தலாம். ஆனா இந்த இயர்லோப் ஸ்டிக்கர் வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லி கம்ல பண்ணியிருக்காங்க, அதனால அலர்ஜி எதுவுமே வராது, நம்ம பயப்படாம ட்ரை பண்ணலாம். இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்மள நிறைய பேருக்கு நல்ல நீளமா நகம் வளர்த்தி அதுல நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற பிஸி லைஃப் ஸ்டைல்ல நெயில்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணவே முடியறதில்ல. அது மட்டும் இல்ல, வீட்டுல வேலை பார்க்கணும், குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கும் போது நெயில்ஸ் நீளமா இருந்தா அது இன்னுமே கஷ்டம். ஆனால் நம்ம எங்கேயாவது வெளியில் போகும்போது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போகும்போது பார்க்கறதுக்கு ஒரிஜினல் நகம் மாதிரியே நம்ம ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் ரொம்ப நேச்சுரலாக இருக்கக்கூடிய நெயில்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரீசனபிள் ரேட்டில் கிடைக்குது. இது கூடவே ஒரு ஆல்கஹால் பேடு, நெயில் பஃபர், அப்புறமா கியூட்டிக்கல் புஷர் ஒரு செட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஆல்கஹால் பேடு எடுத்து நம்மளுடைய நெயில்ஸ் எல்லாம் நம்ம சுத்தமாக கிளீன் பண்ணிக்கணும். பார்க்கறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கிறதுக்காக இந்த கியூட்டிகல்ஸை லைட்டாக பின்னாடி புஷ் பண்ணணும். அதுக்கு இந்த குச்சி வச்சு லைட்டாக நம்ம புஷ் பண்ணிக்கலாம். இது பண்ணும்போது பெயின் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, இது வலிக்காது, நம்ம லைட்டாக பின்னாடி புஷ் பண்ணால் போதும். இந்த நெயில்ஸை நம்ம விரலுக்கு தகுந்த மாதிரி சைஸில் நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து செல்ஃப் அடிசிவ் நெயில்ஸ், பின்னாடியே கம் இருக்கும். அது மேலே இருக்கிற பேப்பரை எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம விரலில் வச்சு அழுத்தி ஒட்டிக்கணும், அவ்வளோதான். இப்போ நெயில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்குச்சு பாருங்க. பார்க்கறதுக்கு ஒரிஜினல் நெயில் மாதிரியே இருக்கு. நகம் வளர்த்தணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் என்னால் நகம் வளர்த்த முடியாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை வெளியில் எடுத்து வச்சுட்டு நம்ம ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்படி முன்னாடி ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா இதை ஈஸியாக இப்படி ரிமூவ் பண்ணிடலாம். அது பின்னாடி இன்னும் கூட கொஞ்சம் கம் இருக்குது, நம்ம ஒரு முறை மறுபடியும் ரீயூஸ் பண்ண முடியும். ஒருவேளை நிறைய முறை ரீயூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கான கம்மு வந்து நம்ம தனியாக பர்ச்சேஸ் பண்ணணும். ஆனால் நெயில்ஸ் வந்து நம்ம ரொம்ப வருஷத்துக்கு வச்சு யூஸ் பண்ண முடியும். நம்மளும் நிறைய பேருக்கு கைக்கு மருதாணி வைக்கிறது ரொம்பவே பிடிக்கும், ஆனால் இந்த மாதிரி டீட்டெயிலாக டிசைன் எல்லாம் போட தெரியாது. அதுக்கு ஒரு குவிக்கான மெஹந்தி ஹேக் பார்க்கலாம். நம்ம சின்ன வயசில் வச்ச மாதிரி கைக்கு இந்த மாதிரி தொப்பி வைக்கிறது எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் இப்போல்லாம் இந்த மாதிரி கோன் தான் கிடைக்குது இல்லைங்களா, கோனில் தொப்பி வைக்கிறது கொஞ்சம் சிரமமான வேலை. அது ஈஸியாக எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன மருந்து மூடி இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. கோனை ஓப்பன் பண்ணிட்டு இந்த மெஹந்தியை அந்த மூடியில் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தொப்பி வைக்கிறது ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் கையை இப்படி டிப் பண்ணி எடுத்தால் போதும். ஒரே நிமிஷத்தில் கைக்கு சூப்பராக தொப்பி வச்சிடலாம்.
அதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இயர்பட்ஸ் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே இயர்பட்ஸை வச்சு நம்ம சென்டர்லையும் டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டாட் வச்சுட்டு இப்படி இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னா பூ மாதிரி இருக்கும். 2 நிமிஷத்தில் மெஹந்தி போட்டுடலாம். நான் இந்த வீடியோக்காக மெஹந்தி போட்டுட்டு 2 நிமிஷத்தில் கழுவிட்டேன். அப்படி இருந்தும் எப்படி செவந்திருக்கு பாருங்கள். கிச்சனில் அதிக நேரம் நின்று வேலை பார்க்குற லேடிஸ் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த பாதை வெடிப்பு. இந்த பாதை வெடிப்பு வந்துருச்சு அப்படின்னா இதை சரி பண்ணுறது ரொம்பவே சிரமமான வேலை. இந்த பாதத்தில் இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ஈஸியாக எடுக்கிறதுக்கு கேலஸ் ரிமூவர் அப்படின்னு ஒரு டிவைஸ் இருக்கு. இது வந்து ஆன் ஆஃப் பட்டன், பேக் சைடு வந்து ஒரு லைட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம செல்ஃபோன் மாதிரி சார்ஜ் போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு சார்ஜர் இருக்கு. நம்ம இந்த மாதிரி சார்ஜ் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் 45 நிமிஷம் தொடர்ந்து யூஸ் பண்ண முடியும். இந்த கிரைண்டிங் ஹெட் வந்து 3 விதமாக கொடுத்துருக்காங்க. இது வந்து மைல்டு கிரைண்டிங், இது மீடியம் கிரைண்டிங், இது வந்து கோர்ஸ் கிரைண்டிங். நம்மளுக்கு எவ்வளோ திக்காக டெட் செல்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹெட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி காலை தண்ணியில் ஊற வைக்கணும்னாலும் அவசியம் இல்லை. ட்ரையாக இருக்கிற காலில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது ஆன் பண்ணி அப்படியே மேலே வச்சுட்டா போதும் அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் அப்படியே ஈஸியாக வெளியில் வந்துடுது. எந்த ஒரு பெயினுமே இல்லை. நம்ம வந்து ஈஸியாக அதெல்லாம் தேய்ச்சி எடுத்துட முடியுது. 5-10 நிமிஷம் நம்ம யூஸ் பண்ணால் போதும் கால் வந்து கிளீனாக ஆயிடுது. முன்ன இருந்ததை விட நல்லா சாஃப்ட் ஆயிருக்கு. அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ஈஸியாக போயிருச்சு. பார்லரில் பெடிக்யூர் பண்ணன மாதிரி 5-10 நிமிஷத்துலேயே ரொம்ப கிளீனான ரிசல்ட் கொடுத்துருக்கு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு. பெயின் எல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப சேஃப் தான். இந்த டிவைஸ்க்கு 1.5 வருஷம் வாரண்டி இருக்கு. சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதால பேட்டரி செலவும் இல்லை. ஒரு தடவை சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 45 நிமிஷம் தொடர்ந்து யூஸ் பண்ண முடியும். இந்த ஹெட்டை தனியாக கழட்டி நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணிக்க முடியும். இதை கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. எனக்கு இது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு. இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பின்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் எப்பயாவது யோசிச்சுருக்கீங்களா, இந்த செலிப்ரிட்டிஸ் மட்டும் எப்படி இப்படி சூப்பரான கலர் காம்பினேஷன் எல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க, அவங்க எந்த புடவை கட்டினாலும் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுருக்கீங்களா? செலிப்ரிட்டிஸ்க்கெல்லாம் ஃபேஷன் டிசைனர்ஸ் தான் காஸ்ட்யூம் டிசைன் பண்ணுவாங்க. ஃபேஷன் டிசைனர்ஸ் எல்லாம் இந்த கலர் ரிங்கை பயன்படுத்தி தான் கலர் காம்பினேஷன் வந்து சூஸ் பண்ணுவாங்க. நம்ம எப்போவுமே ஒரு சாரியோ இல்லை ஒரு ட்ரெஸ்ஸோ தேர்ந்தெடுக்கும் போது அந்த கலர் காம்பினேஷன் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கலர் இல்லைன்னா அனலாகஸ் கலர் அப்படி தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸு ரொம்பவே எடுப்பாக பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கலர் வீலில் மேலே இருக்கிற இந்த லேயர் வந்து இப்படி சுற்றும், நடுவில் ஒரு ஆரோ கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த இடத்த இந்த ஆரோ பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரெஸ் வந்து ரெட் கலர் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற க்ரீன் கலர் தான் இதோட காம்ப்ளிமெண்ட்ரி கலர். இதே நம்ம ட்ரெஸ் வந்து மெரூன் கலரில் இருக்குது அப்படின்னா இந்த கரும் பச்சை தான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கலர். அதே போல் நம்ம வயலட் கலர் ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எல்லோ தான் காம்ப்ளிமெண்ட்ரி கலர். இதே டார்க் பர்பிள் கலர் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு க்ரீன் தான் காம்ப்ளிமெண்ட்ரி கலர். இந்த கலர் வீலில் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற கலர் தான் அனலாகஸ் கலர். இப்போ இந்த க்ரீனுக்கு இந்த எல்லோ வந்து அனலாகஸ் கலர், இந்த ரெட்டுக்கு இந்த ஆரஞ்சு வந்து அனலாகஸ் கலர். இந்த காம்பினேஷனில் நம்ம ட்ரெஸ் பண்ணாலும் ரொம்பவே எடுப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்ல ட்ரெஸ்ஸை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். இப்போல்லாம் டிஷர்ட் ப்ரா, மோல்டட் ப்ரா இந்த மாதிரி விதவிதமான ப்ரா எல்லாம் கிடைக்குது. இதையெல்லாம் நீங்கள் வாஷிங் மிஷினில் டைரெக்டாக போட்டு வாஷ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஷேப்பெல்லாம் ஸ்பாயில் ஆயிரும். அந்த கப்பெல்லாம் சாஃப்டாக ஆகிட்டு ஷேப்லெஸ்ஸாக ஆயிரும். அப்படி ஸ்பாயில் ஆகாமல் இதையெல்லாம் சேஃபாக வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நெட் பேக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது வாஷிங் மிஷினில் போடுறதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக நம்மளுக்கு கிடைக்குது. ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படின்னு 3 டிஃப்ரெண்ட் சைஸில் நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்குள்ளே வந்து சாக்ஸு, கர்ச்சீஃபு அந்த மாதிரி சின்ன சின்ன துணியெல்லாம் போடலாம். இந்த மாதிரி மோல்டட் பிரேசியர்ஸ் எல்லாம் கூட நம்ம போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி இதை அப்படியே நம்ம வாஷிங் மிஷினுக்குள்ளே வச்சிடலாம். இதில் போட்டு துவைக்கும் போது அந்த ப்ரா எல்லாம் மித்த துணிகளோடு சேர்ந்து சுற்றிக்கிட்டு ஸ்ட்ரெச் ஆகாது. நம்மளுக்கு அந்த ஷேப் எல்லாம் அப்படியே ரீட்டைன் ஆகும். புதுசு மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஹேண்ட் வாஷ் பண்ண டைம் இல்லை, நீங்கள் மெஷினில் போடணுங்கும் போது இந்த மாதிரி மெஷ் பேக்ஸ்குள்ளே போட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம்.
நம்ம கையில் போடுற தங்க மோதிரம் நம்ம சைஸை விட பெரிய சைஸாக இருக்குது அப்படின்னா அது அடிக்கடி இந்த மாதிரி கலண்டு கலண்டு வரும், எங்கேயாவது மிஸ் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி அதை டைட் பண்ணுறதுக்காக நம்ம நூலெல்லாம் சுற்றிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். இனிமேல் நம்ம நூலெல்லாம் சுற்றி கஷ்டப்பட வேண்டாம். இப்போல்லாம் ரிங் சைஸ் அட்ஜஸ்டர் அப்படின்னு நம்மளுக்கு ரெடிமேடாகவே கிடைக்குது. இது வந்து இந்த மாதிரி சின்ன சைஸ் ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும், அதை பயன்படுத்தி நம்ம ரிங்கு சைஸை வந்து கொஞ்சம் டைட் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம மோதிரத்தில் இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கலாம். அப்படி பண்ணும்போது மோதிரம் ஒரு சைஸ் சின்னதாயிரும், நம்ம கம்ஃபர்டபுளாக போட்டுக்கலாம், எங்கேயாவது கழுண்டு விழுந்து தொலைஞ்சிருமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை. இது வந்து ரெண்டு கலரில் கிடைக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாகவும் கிடைக்குது, கோல்டு கலராகவும் கிடைக்குது. நம்மளுக்கு எப்படி விருப்பமோ அப்படி வாங்கிக்கலாம். ஒரு முறை வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய நாளைக்கு யூஸ் பண்ணலாம், தேவைப்படும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் மோதிரம் வாங்குறீங்க இல்லை உங்களுக்கு யாராவது மோதிரம் கிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் மோதிரத்தோட கரெக்டான சைஸை நீங்கள் உங்கள் மொபைலில் இருந்தே கண்டுபிடிச்சிக்கலாம். மொபைலில் கூகுளில் ரிங் சைஸ் கால்குலேட்டர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய ஆன்லைன் கால்குலேட்டர் வந்து வரும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஏற்கனவே கரெக்ட் சைஸில் இருக்கக்கூடிய மோதிரத்தை வச்சு நீங்கள் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கரெக்டான மோதிர சைஸை அது காட்டிடும். இனிமேல் நம்ம மோதிரம் வாங்கும்போதோ இல்லை யாராவது நம்மளுக்கு மோதிரம் கிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ரிங் சைஸை நம்ம கரெக்டாக சொல்லி சூப்பரான மோதிரம் வந்து வாங்கிக்கலாம். நான் ரீசெண்டாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், இதில் இவ்வளவு நன்மைகள் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட வச்ச ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஆலம் ஸ்டோன். ஆலம் ஸ்டோனை தமிழில் படிகாரக்கல் அப்படின்னு சொல்லுவோம். பார்பர் ஷாப்லலாம் பார்த்துருந்துருப்பீங்க, ஷேவ் பண்ணி விட்டதுக்கப்புறமா முகத்தில் ஒரு கல்லை வச்சு தேய்ச்சி விடுவாங்க, அதுதான் ஆலம் ஸ்டோன். இந்த ஆலம் ஸ்டோன் வந்து விலை கம்மி தான், ஆனால் இதை வச்சு நம்ம நிறைய ஸ்கின் ப்ராப்ளமை சரி பண்ண முடியும். நிறைய பேருக்கு இந்த ஓப்பன் போர் பிரச்சனை வந்து ஜாஸ்தியாக இருக்கும், முகத்தில் பார்த்தாலே தெரியற அளவு நிறைய ஓபன் போர்ஸ் இருக்கும். இந்த ஓபன் போர்ஸ் வந்துட்டாலே கூடவே பிம்பிள் ஆக்னே ப்ராப்ளம் எல்லாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா தினமும் முகம் கழுவுனதுக்கு அப்புறமா இந்த ஆலம் ஸ்டோனை ஈரமாக்கி எங்கெல்லாம் ஓபன் போர்ஸ் நிறைய இருக்கோ அங்கெல்லாம் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா இந்த ஸ்கின் வந்து டைட்டன் ஆகி இந்த ஓபன் போர் ப்ராப்ளம் வந்து கம்மியாகும். நீங்கள் மேக்கப் போடுறவங்களா இருந்தீங்கன்னா மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இதை செஞ்சீங்க அப்படின்னா ஸ்கின் டைட்டன் ஆகி உங்கள் மேக்கப் லாங் ஸ்டேவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, முகத்தில் நிறைய பிம்பிள் மார்க் இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் லைட்டன் பண்ணுறதுக்கும் இந்த ஆலம் ஸ்டோன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து தினமும் குளித்ததுக்கப்புறமா இந்த ஆலம் ஸ்டோனை ஈரமாக்கி முகத்தில் தேய்ச்சிட்டே வரும்போது நாளடைவில் அந்த பிம்பிள் மார்க்கெல்லாம் லைட்டன் ஆகி முகம் வந்து நல்லா பிரைட் ஆகிறத பார்க்க முடியும். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பிம்பிள்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அது மேலே இந்த ஆலம் ஸ்டோனை போட்டு தேய்க்கிறது அட்வைசபிள் இல்லை, பிம்பிள்ஸ் உடைய வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிரேட்டரை வச்சு அந்த ஸ்டோனை துருவணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைன் பவுடராக கிடச்சிரும். இதை வந்து நீங்கள் போடுற ஃபேஸ் பேக்கில் கலந்து போடலாம், இல்லைன்னா வெறும் தண்ணியில் கரைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து அப்ளை பண்ணலாம், ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பாடி ஆர்டருக்கும் இந்த படிகாரக்கல் வந்து ஒரு சூப்பரான ரெமெடி. வேர்வை வாசம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் நிறைய பர்ஃப்யூமு டியோட்ரண்ட் எல்லாம் தொடர்ந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இந்த ஆலம் ஸ்டோன் வந்து உங்களுக்கு ஒரு நேச்சுரல் ரெமடியாக இருக்கும். குளித்ததுக்கப்புறமா அண்டர் ஆர்ம் ஏரியாவில் இந்த ஆலம் ஸ்டோன் வச்சு நம்ம தேய்ச்சிட்டு வரும்போது பாடி ஆர்டர் வந்து கம்மியாகும், வேர்வை வாசம் இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை உங்களுக்கு டார்க் அண்டர் ஆர்ம் இருந்தால் அதுவும் லைட்டன் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இது அமேசானில் தான் வாங்கினேன், செட் ஆஃப் 4 கிடச்சிது, ரீசனபிள் ரேட்டில் இருந்தது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போல்லாம் நம்மள நிறைய பேர் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னர், ஹேர் கிரிம்பர் இந்த மாதிரி ஹீட்டிங் டூல்ஸ் எல்லாம் நம்ம முடியல அதிகமாக பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் நம்ம முடியில டைரக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக முடி வந்து டேமேஜ் ஆகும், ரொம்ப ட்ரையாக ரஃபாக ஆயிரும் முடி. முடியை டேமேஜ் பண்ணாமல் இந்த ஹீட்டிங் டூலெல்லாம் பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே வந்து பயன்படுத்தலாம். முடிஞ்ச வரை இதுவும் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே நம்ம முடியை எவ்வளோ பாதுகாக்குது அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு இயர்பட்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு சைடு மட்டும் இந்த ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே வந்து நான் போட்டுக்கிறேன். இந்த சைடை டைரெக்டாக நெருப்பில் காட்டினா கூட இது வந்து தீ பிடிக்கலை, ரொம்ப டேமேஜ் ஆகலை. கலர் மட்டும் லேசாக சேஞ்ச் ஆகிருக்கு, ஆனால் பெருசாக டேமேஜ் நடக்கலை. ஆனால் இந்த ஆப்போசிட் சைடு, இந்த ஸ்ப்ரே பண்ணாத சைடை நம்ம நெருப்பில் காட்டும்போது உடனே தீ பிடிச்சி ரொம்ப டேமேஜ் ஆயிருச்சு.
ஸோ இந்த ஹீட் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரே வந்து நம்ம முடிய நல்லாவே பாதுகாக்கும். அதனால எந்த ஹீட்டிங் டூல் பயன்படுத்தினாலும் கண்டிப்பாக ஹீட் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு ஆலோவேரா ஜெல்லாவது போட்டுட்டு அதுக்கப்புறமா ஹீட்டிங் டூல் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஹீட் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரே பயன்படுத்தும் போது நம்ம முடி கண்டிப்பாக சேஃபாக இருக்கும். அதனால் எந்த ஹீட்டிங் டூல் பயன்படுத்தினாலும் ஏதாவது ஒரு ஹீட் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரே இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு ஆலோவேரா ஜெல்லாவது யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹீட்டிங் டூல் பயன்படுத்துங்க. சில சமயம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும், ஈஸியாக அப்ளை பண்ணுறதுக்கே வராது. இப்போ பாருங்கள், இந்த மஸ்காரா வந்து ரொம்ப காஞ்சி போயிருக்கு. அதில் இன்னும் ப்ராடக்ட் இருக்குது, ஆனால் என்னால் அப்ளை பண்ண முடியல, ரொம்ப ட்ரையாக இருக்குது. அதே போல் இந்த ஐலைனரும் வந்து ரொம்ப காஞ்சி போயிருக்கு. இந்த மாதிரி ட்ரையான மேக்கப் ப்ராடக்ட்ஸை தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த குவாலிட்டி வந்து ரொம்பவே கம்மியாயிரும், லாங் ஸ்டேவாக இருக்காது. தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணாமல் நம்ம திரும்பவும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு நல்லா சூடாக இருக்கிற மாதிரி தண்ணி வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த ட்ரையான மேக்கப் ப்ராடக்ட் எல்லாம் உள்ளே வச்சிடலாம், ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இது இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த ஓரங்களில் இருக்கிற ப்ராடக்ட் கூட நல்லா மெல்ட் ஆயிரும். இப்போ 5 நிமிஷம் நல்லா சூடாயிருச்சு, இப்போ எடுத்து அப்ளை பண்ணி பார்க்குறேன். அந்த ப்ராடக்ட் எல்லாம் மெல்ட் ஆகி திரும்பவும் யூஸ் பண்ண முடியுது. பாருங்க, ஐலைனரும் நல்லா திக்காக யூஸ் பண்ண முடியுது. ஸோ உள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட் இருக்குது ஆனால் காஞ்சி போயிருக்கு அப்படின்னா இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக டல்லாக இருக்குது, ஒரு ஷைனே இல்லாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரே வாஷில் உங்கள் ஹேரை நல்லா சாஃப்டாக ஷைனியாக ஆக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான டிப் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஹேர் பேக் செய்கிறதுக்கு நம்மளுக்கு 2 பொருள் தான் தேவை. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த பனானாவை கட் பண்ணி போட்டு நல்லா சாஃப்டாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இதே மிக்ஸி ஜாரில் தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடர் மாதிரி ஆயிரும். இதில் 1/4 கப் அளவு சுடு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ மறுபடியும் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். வார்ம் வாட்டர் ஊற்றி அரைக்கும் போது நிறைய தேங்காய் பால் கிடைக்கும். இப்போ பனானா எடுத்து வச்சுருக்க கப்லையே இதை ஃபில்டர் பண்ணி அந்த தேங்காய் பால் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணால் அவ்வளோதான், ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ஹேர் பேக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ஃபஸ்ட்டு தலையில் கொஞ்சமாக ஆயில் வச்சு மசாஜ் பண்ணிக்கோங்க. ரொம்ப எண்ணெய் போட்டால் ஹேர் பேக் ஒட்டாது, கொஞ்சமாக ஆயில் வச்சு மசாஜ் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா இந்த ஹேர் பேக் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். மைல்டு ஷாம்பு ஏதாவது பயன்படுத்தி வாஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக சில்கியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பாரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.